ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு நைட்டியோடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் உள்ள அளவுகள் வந்து டோட்டலாக உயரம் அப்படிங்கும்போது நம்ம ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும், செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும்போது ஃப்ரீயாக இருக்கணுங்கிறக்காக 10 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி செஸ்டினோட உயரம், வேறு ஏதாவது அந்த சைடு ஷேப் எடுக்கிறக்கோ இல்லை ஏதாவது பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கோ அந்த உயரம் நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்லீவ் எவ்வளோ அப்படிங்கிறதும் ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதும் இந்த அளவு நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும், எது தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஒரு நைட்டிக்குன்னே வச்சுருக்க ஒரு நைட்டி மெட்டீரியல். 3 மீட்டர் வந்து இதனுடைய உயரம் இருக்கும். ஆனால் அகலம் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்மளுடைய லைனிங் கிளாத் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம இருக்கிற லென்த் எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ, ஏன்னா தண்ணியில் போட்டால் ஷ்ரிங்க் ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லென்த்தை நீங்கள் அதில் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கீழே ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. மேலே வந்து இது நைட்டி அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய கட்டிங் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக, சீக்கிரமாக நம்ம வந்து தைக்கக்கூடிய ஒரு இது தான். இப்போ மேலே வந்து கீழே டாப் டோட்டல் லென்த், ஏன்னா இது பார்ட்டெல்லாம் கிடையாது, சேம் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே ஃபிஷ் கட், அதாவது அம்பர்லா கட் மாதிரி தான். இதில் இந்த மெட்டீரியலில் இது தான் நம்மளால் பண்ண முடியும். இதில் எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் சிம்பிளாக போட்டாலும் உங்களுக்கு நல்லா லுக்கு வந்து நல்லா கிராண்டாக இருக்கும். ஷோல்டர் வந்து 1/2 ஷோல்டர் வச்சுக்கோங்க. ஆம் ஹோலும் அதே மாதிரி 1/2 ஆம் ஹோல், அதை அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். கழுத்து மட்டும் எப்பவும் நான் சொல்கிறது தான், அகலமும் குறைச்சிக்கோங்க, பேக் நெக்கினுடைய உயரமும் குறைச்சிக்கோங்க. அதை வந்து நீங்கள் அகலப்படுத்தி கீழே இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டிங் வந்து நெக்கில் வந்து நிற்காது. அப்போ வந்து ரொம்ப ஓவராக அப்படியே ரொம்ப வைட் நெக் மாதிரியும் கரெக்டான ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரியும் இருக்கும். அதனால் நைட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த நெக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸாகவே வச்சுக்கோங்க. செஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம 10 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கோம், அதை வந்து நாலாக பிரிச்சுட்டு அதை வச்சுக்கோங்க. சைடில் வந்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் இருந்தால் நமக்கு போதும். ஸ்லீவ் வந்து அதில் எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது பேட்ச் ஒர்க் பண்ணும்போது மேலேயும் அதே மாதிரி ஸ்லீவ் வேணும்னா நீங்கள் அந்த மெட்டீரியலில் கூட ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து அப்ராக்ஸிமேட்டாக நம்ம வந்து செஸ்ட் ரவுண்டும் வெயிஸ்ட் ரவுண்டும் நம்மளுக்கு இருக்கும். சீட் ரவுண்டு அப்படிங்கும்போது அப்படியே கீழே வர்றது எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு ஃப்ளார் அதிகமாகவே வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஷேப் கரெக்டாக வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த டிராயிங் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃபேட்டாக இதாக இருக்கவங்க வந்து அந்த ஷேப் எடுக்கணும்னு கூட இல்லை, ஃபுல்லாகவே அப்படியே ஒரு கர்வ் லைன் மாதிரி கீழே வரைக்கும் கொண்டு போய்க்கலாம். இப்போ இதில் வந்து நான் நெக்கு வந்து இதிலே நான் கட் பண்ண போகிறேன். இருந்தாலும் மறுபடியும் பேட்ச் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இதை வந்து இது நம்ம வந்து நெக்கினுடைய அவுட்லைன் அல்லது அதில் பேட்ச் பண்ணுற டிசைன் வந்து நம்ம அதுக்கு வேணுங்கிற மாதிரி டிசைட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நார்மலான ஒரு ஃபிட்டிங் தான், 34 சைஸ் அளவு உள்ளவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இது எக்ஸ்எல் சைஸ் அந்த இதில் தான் வரும், ஏன்னா இது ஸ்மால் சைஸ் கிடையாது, எக்ஸ்எல் சைஸு. அப்போ வந்து நீங்கள் அதை விட டபுள் எக்ஸல் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த 10 இன்ச்சு அப்படிங்கிறது இன்னும் ஒரு 4 இன்ச்சோ அல்லது 5 இன்ச்சோ சேர்த்தி லூஸான ஃபிட்டிங் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது டபுள் எக்ஸல் ஆகும். இப்போ இது வந்து உங்களுக்கு கரெக்டான ஸ்மால் சைஸுக்கு அடுத்த சைஸு, போடும்போது கரெக்டான ஒரு
சுடிதார் ஃபிட்டிங்கை விட கொஞ்சம் லூஸாக இருக்கும். பார்க்குறக்கு நமக்கு ஃபிட்டிங் வந்து போட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், அந்த ஷேப்பும் நமக்கு வந்து கரெக்டாக செட் ஆகும். ஸ்லீவ் வந்து எல்போ வேணும்னாலும் வச்சுக்கலாம், அல்லது ஷார்ட் வேணும்னாலும் வச்சுக்கலாம், எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த கரைப்பகுதி வரைக்கும் தான் நான் வெட்டுவேன், அது ஏன்னா அந்த கரைப்பகுதி இருக்கிறனால சைடு நம்ம மடித்து அடிக்க தேவையில்லை, அதனால் அந்த லென்த் அப்படியே கொண்டு போய் நம்ம கீழே கட் பண்ணிக்கலாம். கீழ் போர்ஷனை வந்து மடித்து தைச்சுக்கோங்க. நைட்டி பொறுத்த வரைக்கும் காட்டன் மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு வெயிலுக்கு இதுக்கெல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம மேக்ஸிமம் இதுக்கு வந்து லைனிங் எதுவும் நம்ம வைக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது மேல் போர்ஷனுக்கு மட்டும் டபுளாக கிளாத் வர மாதிரி டிசைன் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் வரும், இல்லாட்டினா என்ன தெரிக்கிறது பேக்லலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நைட்டி டேமேஜ் ஆகும். அதனால் மேல் போர்ஷனுக்கு மட்டும் டபுள் கிளாத் வர்ற மாதிரி ஒரு டிசைன் வந்து நீங்கள் ஒரு பேட்ச் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டபுள் கிளாத் வரும்போது கொஞ்சம் லைஃப் வரும். இப்போ ஸ்லீவ் நான் இதில் கட் பண்ணுறேன், பட் நான் வைக்கிற ஸ்லீவ் வந்து மேலே டாப் பகுதியில் என்ன மெட்டீரியல் கொடுக்குறேனோ அதே தான் இது சாம்பிளாக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நைட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஆம்ஹோல் அளவுக்கு நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்லீவ் கட் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப மெஷர் பண்ணி கரெக்ட் பண்ணியெல்லாம் கட் பண்ணணும் இல்லை. லென்த்தும் ஆம்ஹோல் ரவுண்டும் மட்டும், ஆம்ஹோல் ரவுண்டு கீழே ஸ்லீவ் ரவுண்டு கையினுடைய சுற்றளவு இது மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி மீதி எல்லாமே உங்களுக்கு என்ன ஸ்டைலில் வேணுமோ, லென்த்தாக வேணுமா கீழே அடிக்கை வந்து லென்த்தாக வேணுமா அந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் வேணும் அப்படின்னாலும் இதனுடைய அந்த கைக்கு வந்து பீஸ் கொடுத்து அப்படியே கூட நீங்கள் மடித்து தையல் போட்டுக்கலாம், ஸ்லீவ் அட்டாச் பண்ணோம் அப்படிங்கிறது இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்து கூட அந்த ஸ்லீவ்னுடைய எட்ஜை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஸ்லீவுக்கு வந்து இந்த கிளாத்து தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் நைட்டியில் வெட்டினதை வந்து நான் சாம்பிளாக அதில் யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா அதையே வச்சு லைனிங்காக கூட இதுக்கு அடித்து நீங்கள் திருப்பிக்கலாம். திக்னஸ் வேணும் அப்படின்னா அந்த கிளாத்தை கூட வச்சு நீங்கள் லைனிங்காக இதுக்கு திருப்பிக்கலாம். உள்கையுமே கரெக்டாக ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா வெட்டிக்கலாம், இல்லாட்டினா தேவையில்லை. உங்களுக்கு நைட்டி பார்த்திங்கனாவே நிறைய பேர் நல்லா ரொம்ப ஃப்ரீயாக தான் போடுவாங்க, ஆனால் இப்போ அது நாளாக நாளாக நைட்டியுமே வந்து ஓரளவுக்கு ஃபிட்டிங்காக இருந்தால் தான் போடுறதுக்கு விரும்புகிறாங்க. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு உங்கள் உடம்பு ஷேப்புக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் எந்த அளவுக்கு உங்களால் லூஸ் வச்சு போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி காட்டன் நைட்டி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ரேஷஸ் வராமல் அந்த ஸ்வெட்டிங்கோட அந்த இது வராமல் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நைட்டி அப்படின்னாவே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் காட்டன் நைட்டி வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரெண்டுக்கும் பேக்குக்கும் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் யூஸ் பண்ணி அதனுடைய இதை வந்து கவர் பண்ணுறேன். இப்போ இதையே வந்து நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு டிசைனாக கொடுக்குறேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்லீவு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேம் மெட்டீரியல் வரும்போது அது ஒரு டிசைனாக தெரியும். கான்ட்ராஸ்ட் கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்லோப் இருக்கும், அதை கரெக்டாக பார்த்து வைங்க, ஏன்னா ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்கு இழுத்துட்டு போயிடும், அதனால் அதையும் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு கேன்வாஸ் வேணும், நெக்கு அடித்து திருப்பணும், ஜிப்பு வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது.
தலை போகிற அளவுக்கு உள்ளே நமக்கு ஹோல் இருந்தால் மட்டும் போதும். ஏன்னா ஜிப்பு வச்சாலும் ஹூக் வச்சாலும் சீக்கிரமாக அது வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆயிரும். அப்புறம் மறுபடியும் அதை ரிப்பேர் பண்ணி நம்ம போடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு கழுத்து உள்ளே போய் கரெக்டான ஃபிட்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நைட்டிக்கெல்லாம் ஓப்பன் தேவையே கிடையாது. அதே மாதிரி ஃபீடிங் குழந்தைங்க இருந்தால் மட்டும்தான் ஜிப்பு தேவைப்படும். அவங்க மட்டும் அந்த லாங் ஜிப்பு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போது வந்து மேக்ஸிமம் எனி டைம் எல்லோரும் நைட்டியில் இருக்கிறனால கம்பல்சரி காட்டன் போட்டால் மட்டும்தான் அது ஸ்கின்னுக்கும் நம்மளோட உடம்புனுடைய ஹீட்டுக்கும் அது வந்து கரெக்டாக இருக்கும். சிந்தட்டிக்கு மற்றபடி ஸ்வெட்டிங் அந்த வேர்வையை உரியாததெல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த்துக்குமே அது ப்ராப்ளம் தான், ஹீட் அதிகமாக இருக்கும்போது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே காட்டன்லேயே ஃபுல்லாக 100% ப்யூர் காட்டன்லேயே நைட்டி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டால் உங்கள் ஹெல்த்துக்கு அது நல்லாயிருக்கும். எல்லா மேக்ஸிமம் ஹோல்சேல் கடையிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்டி அப்படிங்கிறதுக்கு தனியாகவே மெட்டீரியல் வச்சுருக்காங்க. நம்ம பீஸில் கிழிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாடல் வேணும்னாலும் நைட்டி வந்து நம்ம அதில் நெக்குக்கு வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி 3 மீட்டர் அப்படியே ரெடிமேடாக கிடைக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு மாடல் பண்ணுறது அப்படின்னாலும் கஷ்டம்தான். 3 மீட்டராக இருக்கிறது, சப்போஸ் இன்னொரு 1.5 மீட்டர் சேர்த்து வாங்கினீங்க அப்படின்னா வேணால் மேல் போர்ஷனை நம்ம வேறு மாதிரி ஸ்டிச் பண்ணி அதுக்கு பேட்ச் ஒர்க் அந்த டிசைன் இதெல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளீட் மட்டும் வைப்போம். அது வச்சா ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு சென்ட்ரலில் வந்து இருக்கும். ஏன்னா பிளெயினாக இருக்கிறத விட அந்த இடத்துல ஏதோ ஒரு டிசைன், அந்த இடத்துல ஒரு பட்டன் ஏதாவது வச்சு போட்டிங்க அப்படின்னாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். சின்னதாக ஒரே ஒரு ஃப்ளீட் மட்டும் நான் முன்னாடி வைக்கிறேன் சென்ட்ரலில். இது எதனால் வைக்கிறோம், எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கப் ஷேப்புக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் லூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறக்காக. ரொம்ப ஃபிட்டிங்காக வேண்டாம் அப்படிங்கிறனால அந்த லைட்டாக ஒரு இது கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ளீட் கொடுத்தோம்னா லூஸாக இருக்கும். அதே மாதிரி பேக் நெக்கு கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பிகினர்ஸ்க்கு எல்லாமே நைட்டி அப்படிங்கும்போது ரொம்ப அதிகமாக ஒர்க்கு, பேட்ச் ஒர்க்கு, லேஸு, அந்த பைப்பிங் வைக்கிறது இந்த மாதிரி வச்சு தைக்கிறத விட இந்த மாதிரி தச்சு பழகிட்டீங்க அப்படின்னா இந்த லாங் ஸ்டிச் போடுறது, பெண்டு ஸ்டிச் போடுறது, ஆம் ஹோலு, சைடு கவர் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப நல்லா ஈஸியாக தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வர வீடியோஸ்லேயுமே ஒரு சிம்பிளான ஒரு நைட்டி இது தான் போடுறேன். அதனால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தட் மாதிரி உங்களுக்கு சுடிதாருக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்து அடித்து வெளிப்பக்கம் திருப்பி இந்த மாதிரி மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கான ஸ்டிச்சிங் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த இதுக்கு வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அதே மாதிரி 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணி நம்ம ஓவர்லாக் போட்டுட்டு அது ஏதோ ஒரு 1 சைடாக மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் கரெக்டாக அந்த நாச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும், அது சைடில் 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா போதும். இதில் நான் 1 இன்ச்சு விட்டுருக்கேன், அது எக்ஸஸாக வர்றதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணும்போது அந்த பாடியில் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதே அளவு ஸ்லீவுக்கும் விட்டிங்க அப்படின்னா எக்ஸஸாக உங்களுக்கு கிளாத் வராது. இதுலேயும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க.
ஸ்லீவ் வந்து ரொம்ப பெருசா இதா வைக்காம ஒரு லைட்டா ஒரு கேப் ஸ்லீவ் மாதிரி, அதாவது அடிக்கை வந்து 3.5 இன்ச் அல்லது 4 இன்ச் வச்சு வெட்டி ஒரு கேப் ஸ்லீவ் மாதிரி போட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து லுக்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுவே நம்ம இறக்கம் ஃபுல்லாக வச்சு ரெடிமேட் நைட்டி மாதிரி போட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு அது ஒரு மாதிரி தான் இருக்கும், என்னமோ ரொம்ப ஏஜ்டானவங்க போடுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நைட்டி எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் தைக்க தெரிஞ்சவங்க உங்கள் விருப்பப்படி உங்கள் ஸ்டைல் உங்கள் ஃபிட்டிங் படி நீங்களே ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால் ஒரு சின்னதாக ஒரு மெட்டீரியல் தான், என்ன உங்களுக்கு இது அதிகப்படியாக போனால் இந்த மெட்டீரியல் 3 மீட்டருமே சேர்ந்து ஒரு 150, ஹோல்சேல் கடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 தான் வரும். 150க்கு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் விரும்பின மாதிரியான டிசைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே இந்த மாதிரி காட்டன் மெட்டீரியல் நைட்டி எல்லாம் நீங்கள் போய் வாங்கினீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் 350க்கு மேலே தான் உங்களுக்கு நைட்டி கிடைக்குமே ஒழிய அதை விட கம்மியாக எப்பவுமே கிடைக்காது. அது பிராண்டடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 600-700க்கு கம்மியாக உங்களுக்கு நைட்டி கிடைக்காது. இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் பியூர் மெட்டீரியல் கிடைக்குது அப்படின்னா நமக்கு வந்து டிசைன்ஸ் வந்து முக்கியமே இல்லை, நம்ம போடுற ஃபிட்டிங்கும் நமக்கு அது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கி இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி போடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதிலேயே நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.